குட் மார்னிங் தம்பி. குட் மார்னிங்க்கா. எங்கள் அம்மா அப்பாலாம் டவுனுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் பக்கெட்டில் இருக்குது, எடுத்து காய வைக்க சொன்னாங்க. உள்ளே சாப்பாடு வச்சுருக்காங்க தம்பி, எடுத்து சாப்பிட சொன்னாங்க. பகலுக்கு வந்துடுவாங்களாம். தம்பி, ஏதோ சிகரெட் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? இல்ல, அப்படி ஒரு ஸ்மெல் வரலையே. சொல்லுடா. மச்சி, சண்டே அதுமா நானும் தனுஷும் சபைக்கு வந்துட்டோம். நீ மட்டும் தான் வர இருக்கு. வந்தா சிறப்பா ஆரம்பிக்கலாம். வரேன். வாரப்ப தீப்பெட்டி வச்சிட்டு வந்துட்டா, நீ வாரப்ப தீப்பெட்டி வந்து கொண்டு வா. டேய், நம்ம நிலைமையை பார்த்தீங்களாடா? எல்லோரும் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிருக்காங்க, நம்ம குடிச்சிட்டு படுத்து கிடக்குறோம். அப்போ நான் வீட்டுக்கு போறேன்டா. பாய். அதுக்கு முன்னாடி வெளியே வந்து எங்க சரி போனா? இல்லையே தம்பியே. இல்ல, சும்மா தான் கேட்டேன். உங்க அம்மா அப்பா எல்லாம் டவுனுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் பக்கெட்ல இருக்கு, எடுத்து காய வைக்க சொன்னாங்க. உள்ள சாப்பாடு வச்சிருக்காங்க தம்பி, எடுத்து சாப்பிட சொன்னாங்க. பகலுக்கு வந்துருவாங்களாம். என் காலையிலே எப்படி இருக்கணும்? அந்த வரியெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. நான் படித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எனக்காக கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா. அவங்களே ஏமாத்துற மாதிரி சிகரெட்டு தண்ணி என் வாழ்க்கையை மாறிட்டு இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டிருக்கேன்.
தம்பி, ஏதோ சிகரெட் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? இல்ல, இனிமே வராது. சொல்லுடா. மச்சி, சண்டே அதுமா நானு கொஞ்ச நேரம் நான் சொல்றேன். எல்லாரும் சபைக்கு வந்துட்டோம், நீ மட்டும்தான் இன்னும் வர இருக்கு. மற்றது தீப்பெட்டியை வச்சுட்டு வந்திருப்பீங்க, நான் தீப்பெட்டின்னு கொண்டு வரணும், அதானே? ஆமாண்டா, வாரேன். என்னடா வெத்து பெட்டியை கொண்டு வந்திருக்க? இல்லடா, நாம் அந்த போத பழக்கத்தை விட்டுறலாம். டேய், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். படிக்கிற வயசில் படிக்காமல் போதை பொருளை குடிச்சு குடிச்சு நம்மளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இது இப்படியே போனால் நம்ம கேன்சர் வந்தால் போதையில் வாகனத்தில் அடிப்பட்டு சாக வேண்டிதான். இந்த தீப்பெட்டியால் எந்த யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இதை தூக்கி வீசின பற்றியா? அப்படி தான் நாமளும் படிக்காமல் குடிச்சு நம்மளால் எந்த யூஸ் இல்லைனானோன்னு நம்மளும் இந்த சமூகம் தூக்கி வீசிடுண்டா. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கணும்டா. நம்ம இந்த பழக்கத்தை விடாமல் இப்படியே குடிச்சிக்கிருந்தா நம்ம வாழ்க்கை டாக்டர்ஸ் கைக்கு போயிடும். அவங்களாலே முடியாட்டி நாம் நாலு பேர் கைக்கு போக வேண்டியதான். நம்ம அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கடா, நமக்காக கஷ்டப்படுறவங்கள ஏமாற்றிட்டு இருக்கோம். நமக்கு இது வேணாண்டா, நம்ம வேலை படிக்கிறது. நீயும் அதே தப்பு தான்டா பண்ணிக்கிறத. தப்பு பண்ணுந்தான், எனக்கு தெரிந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் தெரிஞ்சிட்டேன். நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா, அந்த உரிமையில் தான் நான் சொன்னேன். இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது, குடிக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆமாண்டா, அவன் சொல்கிறது சரி. நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு எவ்வளோ தப்பு பண்ணிக்கிருப்போம். ஆமாண்டா, நமக்கு இந்த போதை பழக்கம் வேணாம். பிரபு, கொண்டா கொஞ்சம் ஆரம்பித்தோம், என்னால் பழக்கம் கொஞ்சம் சீரட்ல விடா. டேய் பிரபு, சீக்கிரம் வாடா. எவனோ குடிச்சிட்டு போகிற சிகரெட்டை ஏண்டா மிதிக்கிற? இப்படி கீழே கிடந்த சிகரெட்டை ஆசை குடிச்சு பார்த்தா நமக்கு அந்த போதை பழக்கம் வந்துச்சு. நம்மளை மாதிரி வேற ஒருத்தருக்கு அந்த போதை பழக்கம் வந்துடக்கூடாது, அதான்.